அவன் அவன் மாநிலத்துக்காக எல்லாத்தையும் அபகரிக்கிறான் அத்துமீறான் ஆனா தமிழர்கள் பரந்த மனப்பான்மையோட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நாங்க பரந்த மனப்பான்மை எங்க போறது இல்ல அவர் சொல்ற கருத்து என்னன்னா இப்ப கமலா ஹாரிஸ் சுந்தர் பிச்சை போன்றவங்க வந்து நான் பார்த்தேன் அந்த கமலா ஹாரிஸ் வந்து அவங்க அமெரிக்காவோட பொறுப்புல இருக்கிறது நமக்கு எந்த பெருமையா பாக்குறோம் ஒரு பெருமையும் இல்ல ஒரு பெருமையும் இல்ல தமிழ உலகம் முழுக்க அகதி அணைக்கிறான் கூலி அணைக்கிறான் அது தென்னாப்பிரிக்க வைர சுடங்களில் மலேசியாவை தோட்டங்கள் இலங்கை தேழைத் தோட்டங்களில் முரசி கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக தமிழாக நிற்கிறப்ப கூலியாக தமிழாக நிற்கிறப்ப நமக்கு என்ன பெருமை இருக்குது சொந்தரில் தமிழை ஆள முடியலையே சொந்த உள்ள வாழ முடியாமல் தானே இடம் பெயர்ந்து புடம் புலம்பெயர்ந்து வேற மாநிலங்களுக்கு வேற நாட்டுக்கும் போகிறேன் அதில் ஒரு பெருமையும் இல்லையே இதில் வந்து சிஇஓ சுந்தர பிச்சைங்கிறார் அது ஒரு கம்பெனியில் வேலை நாளைக்கு அவனுக்கு பிறகு இன்னொரு ஆள் வருவேன் அதெல்லாம் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டை தமிழர் ஆளுங்கிறோம் இவ்வளவு பேசுகிற மதன் கௌரிக்கு ஒரே ஒரு கேள்வி இந்தியாவை வெள்ளக்காரங்க விட்டுட்டு விரட்டி விட்டுட்டு இந்த நாட்டை சந்தவங்க ஆடுறது எப்படி பார்க்குறது வெள்ளையினே வெளியேங்கிற முழக்கம் வைக்கப்பட்டுச்சு வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு ஏன் அந்த முழக்கம் வைக்கணும்